ஏய் பவுண்டாசே, பழனி கவுண்டர் வண்டி வந்துருச்சுடோ. ஏய் இருங்க இருங்க இருங்க, எதுக்கு இப்படி ஓடி வந்துடுறீங்க? மாடு மறந்துச்சுன்னா எதுக்கு பல பல லீவ் மக்கிற மாதிரி மக்கிறீங்க? இது பாருங்க, யார் யார் என்னென்ன வாங்கிட்டு வச்சுங்களா, எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பழனிமா, குழந்தைக்கு பால் பாட்டில் கட்டியில வாங்கிட்டு வந்துக்கிறேன். பாட்டில் கிடைச்சேன்னு நீ பாட்டுக்கு வாயில் சொருகி விட்டு சினிமாக்கு போயிடாதே. போங்க மாமா. என்னது போங்க மாமா? அப்புறம் இங்க வாரு, பாட்டிலே கொடுத்துட்டு இருக்காரு, குழந்தை சுனங்கி போயிரு. அப்பப்ப நீயும் கூட என்ன போயிந்தா வெடக்கோழி தனியா நிக்கதானே, சேவை கோழி கேட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாரு, சேவல் பண்ற சேட்டையெல்லாம் உங்க வீட்டோட நிறுத்திக்கணும். சரிங்க, பக்கத்து வீட்டுக்கு போக கூடாது. போகாதுனே உன்னையும் சேர்த்து சொல்றேன். நீ பெரிய காதல் பண்ணாச்சே, அதுக்கானே ஆட்டுக்குட்டி 500 ரூபாய்க்குல தரவே மாட்டேன்னு ஒத்தக்கால் நின்ன. நான் யாரு 370 ரூபாய்க்கு மேல சல்லிக்கா சரமாட்டேன்னு தலைகள் நின்று வாங்கிட்டு வந்தேன். நல்ல கருக்கடையை மாய்க்கணும். இன்னும் 6 மாசத்துல வீட்டுக்கு முன்னாடி 4 குட்டி இருக்கணும். நீயே பத்துட்டு இருந்தா யாரு கஞ்சி ஊத்துருவோம்? இந்தடா சாட்ட வாரு, நூறு தடவை வாங்கிட்டு வர சொல்றது பெரிய விஷயம் இல்ல, இது எப்படி உபயோகப்படுதுன்னு தெரியுமா? அது கூட தெரியாதா? பரவாயில்ல விடுங்கண்ணே. நம்பர் பார்த்து ஒழுங்கா டவுன் பஸ் ஏற தெரியாது, ஆனா இந்த விவகாரம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இல்லே குழந்தைகள் பட்டுற போதுரா, ஒண்ணு கிடக்கு ஆயிரம் போதே. ஏய் சொன்னதை மறக்காம டான் பாலுக்கு வந்து நின்ட்ட. எங்க சொம்பு பாத்துக்கமா, உன் கண்ண தடதான் கறக்குறேன். அப்புறம் தண்ணிக்கு நீ தகராறு பண்ணிராத. ஆமா அது சரி, பால்ல தண்ணி கலந்துருக்குதுன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிக்காம வேற யார் கண்டுபிடிப்பாங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்தியாவிலே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அமெரிக்காவில மட்டும்தான் அந்த மாதிரி மருந்து பால தனியா தண்ணிய தனியா பிரிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய மாடு பெரிய பெரிய பண்ணை எல்லாம் இருக்கு. ஆமா பால்ல தண்ணி கலந்துருக்குதுன்னு டிகிரி வச்சு பாப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு மருந்து இருக்குதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அன்ன பறவை பத்தி கேள்விப்பட்டது இல்ல? ஆமா, பால் தண்ணி ரெண்டுத்தையும் கலந்து வச்சாலும் தண்ணிய தனியா வச்சுட்டு பால குடிச்சிருமா, அந்த மாதிரி தான். இந்த மருந்தோட பேரு ஆனம் டெராமைசின். ஆனம் டெராமைசின், அந்த மருந்து நமக்கு வேணுமே, எப்ப கொடுக்கற? இன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துடலாமே, போயிட்டு வரட்டா? தெரிஞ்சிடும் பால்ல தண்ணி கலக்கறான்னு. என்னடி இது, ஒரு கூட எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்க? இது என்ன சாதாரண எலுமிச்சம்பழம் சார் நினைச்சியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆனம் டெராமைசின். எதுக்கு பண்ணை தாளுகள் எல்லாம் சாரை கேசல் புடிச்ச மாதிரி கேனுக்கு பின்னாடி நிக்க வச்சிருக்கீங்க? இவங்கல யாரு என்ன தப்பு செஞ்சிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தப்பு செஞ்சவங்க சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதா? சீட்டை கிழிக்கிறது இருக்கு மாப்ள, மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நம்ம பண்ணப்பால்ல எவனோ தண்ணியை கலந்துருக்கான். ஆமா மாப்ள, எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அன்னப்பறவை மாதிரி பால் கேனுக்குள்ள மூக்குட்டு உறிஞ்சு போறீங்களா? அப்படிலாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்கு ரொம்ப சுலமான வழி இருக்கு. எப்படி? இது அமெரிக்காவில தயாரிச்ச மருந்து. இது உங்களுக்கு இல்ல மாமா, இங்க இருக்க கேன்ல ஒவ்வொரு சுட்டா ஊத்தி மூடி கொஞ்ச நேரம் சென்று திறந்து பார்த்தோம்னா பால் கடல பறந்தாம படுத்துக்கலாம். அது இல்ல மாமா, எந்த கேன்ல தண்ணி இருக்கோ அதுல தண்ணி தனியா பால் தனியான்னு பிரிஞ்சிடும். அவ்வளவு பவர்ஃபுல் மருந்து. இப்ப நான் சோதனை ஆரம்பிக்க போறேன். எல்லாரும் ஆடாம அசையாம அப்படியே நிக்கணும். ஆமா, நீங்க பண்ணையம் பாக்கறது விட்டு போட்டு அது என்ன வயாகர ரேஞ்ச் கொண்டு கண்டுபிடிச்சிக்கிறீங்க? ஒவ்வொருத்த முடிக்க முடிய பாருங்க, அவ வயித்த புலி கரையுது. மாப்ள
படு ஊரமா பால்ல இருந்து தண்ணியவே தனியா பிரிச்சு எடுக்கிறீங்களே, உங்களை கவர்மெண்ட் அனுப்பிச்சதுனா பாரஸ்ட்ல இருந்து வீரப்பனை பிரிச்சு எடுத்து வந்துருக்கீங்க போல இருக்கு. அனாவசியம் அமெரிக்கா மருந்து கிண்டல் பண்ணாச்சு. இப்ப அமெரிக்காவில ஒரு நடிச்சாம இருக்குமா? இல்ல மருந்து அமெரிக்கா மருந்து, நம்ம ஊர் டைமிங்க அது வேலை செய்யுமா? கிண்டலா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்கா மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மூடிய திறந்து பாருங்க, எந்த கேன்ல பால் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சு நிக்கிறோம். அவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. என்ன ரெண்டடி பின்னாடி பண்ணிக்கிறானு? அது மாமா, தண்ணி ஓவர ஊத்திருக்கானுங்க, அதனால முன்னாடி எது பின்னாடி எதுன்னு குழம்பி போய் நிக்கிறாங்க. எல்லாரும் பால்ல தண்ணிய கலந்தீங்களா? அமெரிக்காவிலிருந்து மருந்து வாங்க ஒரே கவனம். நீங்க இன்னைக்கு ஊர் முழுக்க எல்லார் வீட்லயும் பாலுக்கு போல தயிர் தான். ஊரையே தயிர் கடைய வச்சுட்டியே, உண்மை தெரிஞ்சதுன்னா மத்துக்கு பதிலா உன்னை வச்சு தயிர் கடைஞ்சிருவாங்க. யாரு இவங்களா? ஆனால பட்ட சின்ன துறையாலேயே கண்டுபிடிக்க முடியாது, இவங்க போய் கண்டுபிடிச்சிருவாங்களா? தொடங்க, பயப்படாம வாடா. ஏங்கா ஊரெல்லாம் சேர்ந்து தயிர் கடையிறீங்களே, ஏதாவது வேண்டுதலா? வேண்டவும் இல்ல நோண்டவும் இல்ல. எவ்வளவு குறை மாசத்துல வந்து கொழுப்பெடுத்திருக்கி கவுண்டரே ஏமாத்தி எங்களை எல்லாம் தயிர் கடையை வச்சு போட்டா. எவனு மட்டும் தெரிஞ்சிச்சு கொத்துக்கறியாக்கி குழம்பு வச்சு போடுவனாக்கு. சொல்லேமா, என்னையே ஏமாத்தி பால தயிராக்கி இந்த ஊரே கடை வச்சது லாடகாரன் கட்டி வச்சு உன் கால லாட அடிச்சாதான் அடங்குவ. லாடகாரன் சரி ஓடகாரன் சரி இந்த புஷ்பவளி அடக்க முடியாது. அமிர்தெடுத்து என்னக்கா மறைக்கிற? அக்கா காட்டு காட்டுக்கா. ஐயோ அக்கா, எத்தனை மாசமா இந்த திருட்டு மாங்கா சமாச்சாரம்? யாருக்கு வரும் நோட்டீஸ் கையில சுத்தம் முடிச்சு படம் பாத்தீங்களா? அந்த முருங்க சமாச்சாரம் இதுல போட்டிருக்கா? சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இவருக்கு முருங்க மரத்தி வேறோட வேலையாகதே. அது எலசிங்க சமாச்சாரம், இது வந்து நம்மள மாதிரி வயசானவங்க சமாச்சாரம். ஆனா விஷயம் சொல்லியா, அந்த படத்துல டீச்சர் தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க, இந்த டீச்சர் 48 மணி நேரத்துல இங்கிலீஷே சொல்லி தந்துருவாங்களாம். படத்துல தமிழ் சொல்லிக் கொடுக்கிற டீச்சரே எம்பூட்டு அழகா இருந்தா, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கிறவங்க இன்னும் எம்பூட்டு அழகா இருப்பா. டேய் ஃபாரினர் போட பின்னாடி போ. அவரையும் விரட்டீங்க, நாம இருக்க போறது இன்னும் கொஞ்ச காலம், ஒரு 48 மணி நேரமா சந்தோஷமா இருந்துட்டு போவோமே. இருப்போமே. நீங்க வெளியா ஏப்பா, கட்டையில போறவனுக்கு எல்லாம் லவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் கடைசி வரைக்கும் கட்டபிரமச்சாரியாவே இருக்கணுமா? டேய் சொல்லுவாயா, உனக்கு இப்படி ஒரு அபிப்பிராயமா? இரு சவுத்துறேன் பாருப்பா. மாப்பிள்ளையும் கல்யாணமான கையோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ நல்லா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு அவர்கிட்ட தாட் போட்டு இங்கிலீஷ் பேச வேண்டாமா? சரி பா, ஜாயின் பண்ணுவோம். ரெக்கமெண்டேஷன் அது ஒரே காலேஜ் நம்ம நாட்டிலேயே தாயா. சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்ற வயசுல இங்க வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதல் நாள் இல்லையா?
உங்க எல்லாருக்கும் அன்ப கேக் ஓட்டிட்டு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் ஓகேவா? சீக்கிரம் ஓட்டுங்க ஓட்டுங்க. பள்ளிப்பா எதுக்கு கேக் எல்லாம் ஓட்டுறாங்க? உன் வாயில எல்லாம் இங்கிலீஷ் நுழையதா இல்லையா கிரும? யாருங்கடா கேக்காவது நுழைந்து ஓடுறத? ஏதோ ஒண்ணு நுழைஞ்சா சரி. தெரியுது அதனால என் பொண்டாட்டியோட பாதுகாப்புக்கு நானே வந்துட்டேன். நீ போய் கிளாஸ் எடு, நான் கேக் கூட்டுறேன். இந்த கேக் இனிமேல் எனக்கு எதுக்கு கேக்? பாரு பள்ளி போட்டு கொடுங்க இந்த கேக். உனக்கு எதுக்கு லவ்வே? உனக்கு எதுக்கு லவ்வே? பாருப்பா என்ன பள்ளிக்கூடத்தை கட்ட வச்சுட்டு வந்து திண்ணை பிடிச்சிட்டு இருக்க. துப்பு கேட்டவன அதான் துப்புதான் கேட்டு போச்சே. ஏதோ அந்த டீச்சர் 48 மணி நேரம் இருக்கிறாங்க, அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் புருஷன் அருவாள் எடுத்துட்டு வர்றான். நான் அவளை பாப்பனா அருவாளை பாப்பனா? இந்த வயசுல நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். என்ன பேசணும்? எதுக்கு படம் கொடுக்கிறாரு? சொல்லுமா சொல்லு. I like your wife. I like your wife. Then I will meet her in the riverside. என்ன சொன்னே? என்ன டீச்சர் புருஷனுக்கு இங்கிலீஷ் தெரியலையாட்டு இருக்கு. அப்படியா? அப்ப இன்னொரு தடவை சொல்லு. I like your wife. Then I kill you. நீ மனுஷரா? நீ ராஸ்கல். நீ என்ன வெட்ட வர மாட்டடா. ஏய் அடிக்கடா அடிக்கடா. உங்க மூஞ்சிக்காய் என்ன இங்கிலீஷ் இதுக்கு மட்டும் ஏன் இடப்பட்டு கிடக்குது? தொடர்ந்து விட்டுருவோம்.
கொக்கர கொக்கர கோ சேவலே, குண்டடிச்சு மந்திலே, குண்டிருச்சு மந்திலே, அக்கறை காட்டினா சேவலே. கவுண்டர கொள்ளம் தந்து விட்டீங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அடுத்தவங்க சொந்தத்தை பறிக்கூடாதுரா, இது நான் சொல்ல. சின்ன துறையா சொன்னது, புறா கூட்டில இருக்கிற புறாவெல்லாம் அவர் திறந்து விடலையா, அதே மாதிரிதான் நானும் திறந்து விடுறேன். என்ன என்னைக்கு ராத்திரிகளை கூத்து? அண்ணே, நம்ம சின்னையா வீட்டுக்கு மாமனாரா வந்ததுல இருந்து இவர் நொல்லு தாங்க முடியலண்ணே. இதோ பாருங்க, கோழி கொஞ்சம் திறந்து விட்டாரு, ஆட்டை அவுத்து விட்டாரு. ஏன்னு கேட்டாக்கா, நாம சுதந்திரமா இருக்கிற மாதிரி அதுங்களும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓஹோ, அதுகளுக்கு விடுதலை கொடுக்குறா? அது என்னையா உங்களுக்கு நடிச்சாமதான் சுதந்திரம் வருது? சுதந்திரம் நடிச்சாமத்துலதான் வாங்கடா. அண்ணே, உங்க வாயால நாலு வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க, அப்பதான் அவருக்கு ஏற. நம்ம வாயால சொன்னா ஏறது ஏறாதியா? நாய் விட்டு சொன்னாதான் நறுக்குன்னு ஏற. என்ன மாதிரி அடிக்கும்ல? அடிக்குமா? அவுத்துட்டா பிச்சு உதறியும்ல? எது கேக்குற நீ இப்போ? எதுக்கா? அது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கும் விடுதலை கொடுத்து சுதந்திரமும் உன்னை கிடைக்கும்ல? இது கெண்டக்கால் போச்சு. அவே சரி, நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா, நாய் வவுன்னு பிடிச்சதுல நாலு காலத்துல கறி காணா போச்சு. போன பாடுவது உடையா அண்ணே, விடியத்துக்குள்ள விஷம் தலைக்கேறிடும். நாம அதுக்குள்ள அவரை ஆஸ்பத்திரி கூட்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும். யார் நாய்க்கா? பின்னணியா கடிபட்ட பாத்து, எப்படிப்பட்ட பாய்சன் பாத்து? இந்த மாதிரி விட்டேனா நாய் செத்து போயிடும். நாளைக்கே நாய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி நாய்க்கு போடும். அண்ணா, உங்களுக்கு இந்த கிண்டல் தானே வேணாங்க? என்ன கிண்டல்? ஏய், போன அமாவாசைக்கு அவனை கடிச்சு கர்ணாம காலி ஆயிடுச்சுரா, உடம்பு பூரா பசம். நீ நாய் ஊசி போட போறியா? போட்டுறா. வாயில ஜீவன்ரா முட்டா பசலா. யோ, வாங்கி அவங்க உங்க நாய்களை பத்திரமா பாத்துக்கோ.